bloody sweet, bloody sweet, bloody sweet. Hi viewers, welcome to Ordinary Vlogs. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொல்லிமலையோட அடிவாரம். எல்லாம் கார வழி நினச்சிக்காதீங்க தப்பா. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு ஆத்தூருக்கு ஒரு ஃபங்க்ஷன், நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு சரி வர வழியில் மெட்டால வழியாக வந்தோம். சரி இந்த பக்கம் கொல்லிமலைக்கு நமக்கு வழி இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம், இங்கே வரையில் போனதில்லை. ஸோ இந்த வழியாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். முள்ளுக்குறிச்சி தாண்டி வந்திருக்கோம். இதுதான் ஸ்டார்டிங் இடம், நம்ம கொல்லிமலை ஏற்றுக்காக ஸ்டார்டிங் இடம். சரி நம்ம இந்த வழியாக மேக்ஸிமம் நாமக்கல்லேருந்து வரவங்க அந்த பக்கம் காரவழி பக்கங்கிறனால அந்த வழி தான் யூஸ் பண்ணிருக்கோம் பக்கங்கிறனால. இந்த வழியாக நாம சென்னை சென்னை சேலம் சைடு இருக்கவங்களாம் இந்த பக்கம் ஈஸியாக இருக்குன்னு வருவாங்க. ஆனால் இங்கே எவ்வளோ ஹேப்பின் பண்ணிருக்கேன் என்னன்னு தெரியல. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இடத்த, எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். சரி இப்படியே நம்ம நாமக்கலுக்கு அப்படியே சும்மா நார்மலாக போகிறதுக்கு இப்படி கொல்லிமலை ஏறி நம்ம அந்த பக்கம் காரவழியில் இறங்கி அப்படியே போகலான்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். சரி வாங்க நம்ம போய் பார்ப்போம். ரெண்டு பேரும் சேர்ந்து வெற்றி குறி பண்ணுவோமா? எத்தனை ஓட்டாசி விலை இருக்கட்டும், 70 எல்லாம் கம்மி இருந்தபோது கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. நம்ம நாமக்கல் இருந்து வந்தாலும் 71 70 இதில் வந்து கம்மி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ தெரியல, இது போர்டும் இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குடா. அங்கே நம்ம மலைக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்குது ரெண்டு பக்கம். உங்களை சொல்கிறாம இருக்கு. சரி உட்றவா, தனியா போய் தற்கொலை பண்ணிக்கணுமே. துணைக்கு யாருமே இல்லைன்னு யோசிச்சேன், ஆனா ஆண்டவனா பார்த்து உன்ன துணைக்கு அமைச்சிருக்கான் பாத்தியா. அரபடி சர்வெல்லாம் போறோம், 45 கிலோமீட்டர் இன்னும் இருக்குது. இது மேல போய் என்ன பிளான்? அதான் நான் சொன்னேன், அர்பேசர் கோயில்கிட்ட போகிறோம். நான் மட்டும் சாப்பிட்டு போயிருந்தேன். ஆசை என்ன முடியல அப்படி அதில் தான் இருக்குது. நான் சாப்பிட்டு பொறுமையாக போகலாம். சரி ஓகே, முதல்ல வேலை ஹோட்டல் கிடையாது தெரியல, பார்ப்போம். இங்கே 50 கிலோமீட்டர் போட்டிருக்கேன், 47 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். யாருமே இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. சார் இதனால் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது கொடியேற்றி சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட்டு போய் கிரிக்கெட் விளாண்டுமோ ஜாலியாக. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதெல்லாம் ஒரு பாவம், பசங்களாம் சேர்ந்து ஒரு டீம் போட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு டீம் லிஸ்ட் போட்டு இவன் ஒரு கிரவுண்ட் மேப் போட்டு இவன் இங்க இங்க நிக்கணும் அவன் அதை இங்க நிக்கணும்னு ஒரு மேப் போடுவான். அதான் ஒரு 11 பேர் லிஸ்ட் எழுது ஒரு பிளானிங் ஒரு A few hours later. You know what experience happened? No, I don't know. இதை விட ஒரு சொல்றது இந்த ஏரியாவில் இப்படி வரது வந்து ஒரு ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்கும், அந்த மேலே ஏறினதுக்கு அப்புறமும் நம்ம நடுவில் போயிட்டு இருக்க ஒரு ஊர், சின்ன சின்ன ஊர்லாம் வரும்ல, மலைக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கு. கீழே இருந்து ஏறும் போது அந்த ஃபீல் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ்ல கொடுக்குது. ஆ கீழே அந்த என்னது இது,
திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? கீழே இறங்கிட்டு இருக்கோம், காரவழிக்கு போயிட்டு இருக்கோம். நடுவில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல, அந்த வீடியோவில் காட்டுற இடம் தான் திரும்ப. சரி, எப்போ வந்தாலும் நாங்கள் போகிற இடம் தான், அதனால் ஒரு தடவை திரும்ப ஒரு தடவை வரோம். ஆக்சுவலாக அவங்க கூட எதுவும் ஃபோட்டோ எடுக்கலாம், அதனால் செடி மரம்லாம் வளர்க்குறாங்க, ஃபோட்டோ எடுக்க முடியாது. நீங்கள் எதை தாண்டி போயிட்டுருக்கீங்க வீட்டில்? ஹலோ ஹலோ, பார்த்தே இருக்கு. எப்படி இருக்குங்களா? பார்த்தே கூட வந்தப்ப நாலு செய்தி தான் போய் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். இட்லி இட்லி கறி அதான் சொல்லல, நிறைய பேர் தெரியாது. நெக்ஸ்ட் டைம் வந்து விஷ்ணு வாங்க. 69 ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கட்டும். ஃபைனலாக நாங்கள் கரவழி ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரூட்டை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.